பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம், லிம்ஃப் அடினோபத்தியை பற்றி பார்க்கலாம். அதான் நிணநீர் சுரப்பிகளோட வீக்கம். லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சில கழுத்து பகுதியில் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது வந்து சின்ன உருண்டையாக பட்டாணி சைஸில் தான் இருக்கும். அது அது எப்போ வந்து வீங்குன்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும் போது அந்த வீக்கம் வந்து வரும். அதை வந்து பொதுவாக அந்த கழுத்துக்கு அடியில் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணலாம். இப்போ மார்பு பகுதியில் அடி வயிற்று பகுதியில் லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் இருக்குது, அதை வந்து நம்மளால் உணர முடியாது வீங்கி இருந்தாலும் கூட. ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் கிளான்ஸோட ஃபங்க்ஷனே வந்து ஏன்னா இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டத்தை அது பாதுகாப்பாக வச்சுருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு தொற்று தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அதனால தான் அந்த லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து வீக்கம் வந்து அடையுது. இப்போ வந்து ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸோ உடம்புக்குள்ளே போகும்போது அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எதிர்த்து போராடுது. இப்போ போராடும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த லிம்ஃபாட்டிக் கிளான் வந்து வீங்க ஆரம்பிக்குது. இப்படி தான் வந்து லிம்ஃபாட்டிக் கிளான்ஸோட வீக்கம் வந்து உருவாகுது. இந்த புற்றுநோய்கள் இதிலேருந்து வரும் புற்றுநோய்கள் அந்த அதுலேருந்து வரக்கூடிய உயிரணுக்கள் வந்து லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வழியாக வரும்போது அது மற்ற லிம்ஃபாட்டிக் கிளான்ஸுக்கும் பரவ ஆரம்பித்து அதிவிரைவாக உடல் போல அந்த புற்றுநோய் செல்களை வந்து உற்பத்தி செஞ்சு விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ த்ரோட் கேன்சரில் என்ன ஆகும்னா இந்த கழுத்தில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து அதிகமாக வீக்கம் அடையும். பிரஸ்ட் கேன்சரில் வந்து அக்கலில் இருக்கிற அந்த லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து அதிகமாக வீக்கம் அடையும். லங் கேன்சர் இந்த வயிற்று புற்று நோயிலன்னு பார்த்தீங்கன்னா மார்பில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் கிளாண்டு அடி வயிற்றில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் கிளான்ஸு அதெல்லாம் வந்து வீக்கம் அடையும். அதே போல் இந்த ஸ்கின் டிசீஸில் வந்து வரக்கூடிய கேன்சர் தோல் புற்றுநோயில் எப்படி நடக்கும்னா தோலுக்கு அடியில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு அதிகமாக வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் வந்து வீக்கமாக அடையுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நோய் தொற்று தான். பாக்டீரியா வைரஸை ஏற்படக்கூடிய நோய் தொற்றால் இது வந்து வீக்கம் அடையுது. புற்றுநோய் இது எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த சுரப்பிகள் வீக்குவதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா மெடிசனோட சைடு எஃபெக்ட் மிக முக்கியமான காரணம். அடுத்தது வந்து ஹெச்ஐவி பிரச்சனை இருந்தாலும் இந்த சுரப்பிகளோட வீக்கம் இருக்கும். டிபி அதுக்கும் இந்த காரணம் மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்தது சார்கோய்டோசிஸ்னு ஒரு கண்டிஷன், அதுலேயும் இந்த நிணநீர் வீக்கம் ஏற்படுது. அதே போல் சிஸ்டமிக் லூப்பஸ் எஸ்எல்இன்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அரிதான நோயிலையும் இந்த நிணநீர் சுரப்பிகள் வீக்கம் அடையுது. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இதற்கு உண்டு. இதற்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நோய் தொற்று தான் மிக முக்கியமான விஷயம். இதை உணவு ரீதியாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா இஞ்சி வந்து மிகச்சிறந்த மருந்து. இஞ்சியை வந்து மேல் தோழ்த்தி விட்டு சின்ன துண்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 பாதாம், 2 முந்திரி, 1 பேரிச்சம்பழம், அதே போல் அக்ரூட்டும் ஒன்று தான் சாப்பிட்ணும். அதேமாதிரி கருப்பு திராட்சை 4, அத்தி வந்து 1. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1-2 தான் அதோடய அளவு. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி நம்ம ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் உணவுக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து அதுலேருந்து நமக்கு கிடைச்சிடும். பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு நல்லது, அதே போல் லெமன் சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு உதவியை நமக்கு செய்கிறது. அதே மாதிரி கஞ்சி வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரையிலையும் வந்து மதியானம் ஏதாவது ஒரு கீரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாலும் நல்லது. மருந்து எடுக்கும் காலகட்டத்தில் மட்டும் அகத்திக்கீரையை வந்து நீக்கணும், அதில் வந்து கவனமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு மிக முக்கியமானது பூண்டு. பூண்டு வந்து இந்த லிம்ஃப் அடினோபத்தியை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பூண்டுக்கு அதிகமாக உண்டு. அப்போ பூண்டு பால் வந்து தயாரித்து நீங்கள் இரவில் மட்டும் இதை சாப்பிடலாம். அடுத்தது மஞ்சள். மஞ்சளும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது மிக முக்கியமானது. மஞ்சளையும் நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த பாதிப்பு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்க முடியும். இதோடு சேர்ந்து யோகாசனங்களும் பண்ணலாம். யோகாசனத்தை தாடாசனம், விருக்ஷாசனம், திரிகோணாசனம், சேது பந்தாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் போன்ற ஆசனங்களை
நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம். முதிரைகளை பொறுத்த லிங்க முதிரை வந்து இதுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். லிங்க முதிரை வந்து இப்படி இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த லிங்க முதிரையை வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வச்சுருக்கணும். 20 நிமிஷம் நீங்கள் இப்படி, அதாவது ரொம்ப அழுத்தி நீங்கள் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான அழுத்தம் இருந்தால் போதும். இதை நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் கிழக்கு நோக்கி பார்த்து காலையில் நீங்கள் செய்யலாம். வெறும் வயிற்றில் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது. முத்திரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எப்போ நீங்கள்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். இருந்தாலும் இந்த வெறும் வயிற்றில் காலையில் பண்ணுறது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அஸ்வகந்தா மூலிகை இதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ சரியான மருத்துவரை அணுகி என்ன காரணம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற நீங்கள் ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.